ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சிங்கவரம் ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் தான் இருக்கோம். கிஞ்சிலிருந்து மலைநூர் போகிற வழியில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த இந்த அழகிய சிங்கவரம் கிராமத்தில் பன்றி குன்று அப்படிங்கிற மலை மேலே அமைந்தது தான் இந்த அழகிய ரங்கநாதர் கோயில். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 கால்களால் ஆன பிரம்மாண்ட ஊஞ்சல் மண்டபம் இருக்கும். இந்த 4 காலுமே கல் தூணாக தான் இருந்தது. அது சேதமானதுனால பிற்காலத்தில் சிமெண்ட்டை கொண்டு கட்டியிருக்காங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஒரே பாறையில் ஆஞ்சநேயர் சிலை மற்றும் திருமாலுக்கு உகந்த சங்கு சக்கரம் நாமம் மற்றும் அவருடைய பாதம் ஒரே பாறையில் புடைப்பு சிற்பமாக இருக்கும். இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்ட 1300 வருடம் பழமையான குடைவரை கோயில். செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங்குவின் குலதெய்வம் இந்த ரங்கநாதர். அவர் ஒவ்வொரு முறை போருக்கு போகும்போதும் இந்த ரங்கநாதர் கிட்ட வந்து உத்தரவு வாங்கித்தான் போவாராம். அதே மாதிரி ஆற்காடு நவாப் கிட்ட போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து உத்தரவு கேட்கும் போது அவர் போக வேண்டான்னு மறுத்து தலையை திருப்பி கொண்டதா செவி வழி கதைகள் உண்டு. இந்த கோயில கிடைச்ச கல்வெட்டிலே சோழ மன்னர் காலத்து கல்வெட்டு தான் ரொம்ப பழமையானது. அதே மாதிரி சோழ மன்னர் மற்றும் விஜயநகர நாயக்க மன்னர்களால் இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது. மொத்தம் 160 படிக்கட்டுகளை ஏறி போனோம்னா பெருமாளை தரிசிக்கலாம். இவ்வளோ பழமை பெருமை வாய்ந்த இந்த மாதிரி கோயிலில் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா சொற்ப அளவில் தான் வராங்க. அதுதான் மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கு. இந்த படிகட்லாம் தாண்டி வந்தோம்னா குன்றின் மேல் அமைந்த 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் நம்மளே கம்பீரமாக வரவேற்கும். உள்ள நுழைஞ்சதும் நம்ம முதல்ல தரிசிக்கிறது வரதராஜ பெருமாளை தான். வரதராஜரை தரிசிச்சுட்டு வலது பக்கம் போனோம்னா இந்த கோயிலோட வற்றாத தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் நமக்கு காட்சி தரும். நமக்கு தெரிகிற இந்த 2 கோபுரத்தில் கீழே இருக்கிற கோபுரம் வந்து தாயார் சன்னிதி. இது மேலே இருக்கிறது அந்த மலையை குடைஞ்சி குடைவரை செஞ்சிருக்காங்க பெருமாளுக்கு மேலே அந்த தாய்ப்பாறை மேலே கட்டிய கம்பீரமான கோபுரம். அதை தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா சக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர் நவபாஷத்தினால் ஆன கருடர் சன்னதிகள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய தூண்களை பார்க்கும்போது நாயக்க மன்னர்கள் அதாவது விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்து திருப்பணி செய்யும் போது இதை விரிவுபடுத்தப்பட்டு அல்லது புனரமைக்கப்பட்டிருக்கலாம். 9 படியை கடந்து துவார பாலகர்களிடம் அனுமதி பெற்று ரங்கநாதரை தரிசிக்க போறோம். குடைவரை கோயில அமைந்த இந்த கருவறையில 14 அடி நீளத்தில் ரங்கநாதர் பிரம்மாண்டமா சயனகோலத்துல காட்சி தர்றார். ஆதிசேஷன் மீது அனந்த சயனகோலத்துல பெருமாள் காட்சி தர்றாரு. அவருக்கு அருகிலே பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் மதுக்கடைபர் நான்முகன் கந்தர்வர் கருடன் திருமாலின் பாதம் அருகே பூதேவி மற்றும் பிரகல்லாதன் காட்சி தருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய எல்லா சிற்பமும் ஒரே பாறையில குடைந்து செய்யப்பட்ட அற்புதம். இந்த குடவரை கோயிலுக்கு வலது பக்கமா ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியில 4 கைகளோட அமர்ந்தபடி காட்சி தர்றாங்க. அதே அறையில பின்புறமா குடைவரையை ஒட்டி உக்ரமா துர்கையம்மன் இருப்பது நமக்கு ஜன்னல் வழியா பார்த்தாதான் தெரியும். அந்த துர்கையம்மனை வயசான ஒருத்தரும் இளம் வயது உடைய ஒருத்தரும் வணங்குவது போல் பாறையில புடைப்பு சிற்பமா காட்சி தரும். நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா கோயிலுக்கு முன்புறம் பாத்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி தான் சமீபத்துல இந்த சுற்றுச்சுவர் எல்லாமே சேதமாயி சரிஞ்சு விழுந்திருக்கு. அதனால இப்போ இந்த பக்கம் யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. கட்ட கட்டி அதோட அந்த பக்கமே வராத மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்படியே கோயிலுக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறக்கப்படுகிற சொர்க்கவாசல் காணப்படும். கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சுற்றுச்சுவர் ரொம்ப சேதமாயிருக்கு. அதை தற்காலிகமாக மணல் மூட்டைகளை கொண்டு அடுக்கி இப்போ இன்னும் சேதமாகாம தடுத்திருக்காங்க. இதற்கு நிரந்தர தீர்வு வெகு விரைவில் செய்வாங்கன்னு உங்களை போல நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த கிராமத்துல விவசாயம் தான் பிரதான தொழில். இந்த மலை மேல இருந்து பார்க்கும்போது அந்த விளை நிலையங்கள்லாம் பார்க்கும்போது பச்சை பசேல்னு கண்களுக்கு ரொம்ப ரம்மியமா காட்சி தருது.
இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் செஞ்சி ராணி கோட்டை இருக்கு. அங்க இருந்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாகவும் அது வழியா தான் ராஜாவும் ராணியும் வந்து இந்த பெருமாளை தரிசிச்சதாகவும் சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருந்திருக்கலாம், அது சரியா பராமரிக்காம செதஞ்சு கூட போயிருக்கலாம். நாம எங்கெங்கோ போய் வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் ரொம்ப அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம், ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற சொர்க்கத்தை மறந்துடுறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேங்க, இந்த கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருந்து அரை மணி நேரத்தில் போயிடலாம், ஆனால் இதுதான் நான் முதல் முறை இங்கே வந்தது. இதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரி பழமையான கோயிலை நான் எல்லாத்தையும் போய் தரிசிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரி பழமையான கோயிலை போய் தவறாமல் தரிசனம் செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோவை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் இது போல் ஒரு அருமையான வீடியோவோட சந்திக்கலாம்.